அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. ஜஸ்டிஸ் ஃபார் சுபா. இன்னைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட வந்து நாகப்பட்டினம் ஏரியாலாம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சுபா அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டிவை வந்து எடுத்துதான் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நேற்றையும் இன்னைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க ஜஸ்டிஸ் ஃபார் சுபா, என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி இன்னும் இந்த பக்கம் நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கோ இல்ல ஈஸ்டோ வெஸ்டுக்கோ பெருசா தெரியாம இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது இந்த விஷயம் வந்து மற்ற பிரச்சனைகள் ஆன அளவுக்கு இந்த விஷயம் பரவலா பேசப்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர், அவர் வந்து சில காலேஜ்லாம் வந்து வச்சிருக்காரு. நண்பர்கிட்ட வந்து நம்ம அவங்க பேசிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன், எதுக்காக சார் வந்து ஒரு டொக்குல போயிட்டு காலேஜ் கட்டி வச்சிருங்க, ஒரு குக் கிராமத்திலயோ இல்ல வந்து ஒரு ஹைவேஸ் ரோட்லயோ காலேஜ் கட்டி வச்சுக்கிட்டு அப்புறமா அதுக்கு அட்மிஷன்ஸ்க்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாங்க, இவ்வளவு ஏன் மார்க்கெட்டிங் பண்றீங்க அட்மிஷன்ஸ்க்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் அப்படின்றத வந்து நான் மக்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொன்னாருனா, இது வந்து 2 பொன்முட்டை இடுற வார்த்தை சார் இந்த விஷயம். இது வந்து ஏன் எல்லாருமே வந்து ஒரு கிராமத்திலயோ இல்ல ஒரு மொஃபசல்லையோ இல்ல ஒரு சாதாரண ஒரு ஹைவேஸ் ரோட்ல ஏன் ஒரு அதாவது அதுக்கான ரோடு ஃபெசிலிட்டியோ ஒரு பஸ் ஃபெசிலிட்டி கூட இல்லாத இடத்துல போய் ஏன் காலேஜ கட்டி வைக்கிறாங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கறதுக்கான காரணத்தை அவர் சொன்னாரு. அதுக்கான காரணத்தை நான் பின்னாடி லாஸ்டா சொல்ற மக்களே. அதுக்கு முன்னாடி இந்த சுபா அப்படிங்கிற இந்த பொண்ணு யாரு, என்ன ஆச்சுன்ற பத்தி பாக்கலாம். எஸ் சுபாஷினி அந்த பொண்ணுடைய முழு பெயர். நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகூர் அமிர்தா நகர் அப்படிங்கிற நகரை சேர்ந்த ஒரு பெண், எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண். அப்பா இல்லைன்னு சொல்றாங்க, அம்மா மட்டும்தான், அம்மா கூலி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு 12th முடிச்சிட்டு பிபிடி ஜாயின் பண்றாங்க. எங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் பிசியோதெரபி காலேஜ் நாகப்பட்டினம் ஜாயின் பண்றாங்க. பிபிடி 2020-2024 வரைக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. 1 வருஷத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து 50,000 ஃபீஸ் சொல்லப்படுது. இந்த பொண்ணு ஜாயின் பண்ணி இந்த வருஷம் முடியறப்போ இந்த பொண்ணோட ஃபீஸ் சரியா கட்ட முடியல. சோ ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற காரணத்தினால இந்த பொண்ணு வந்து தொடர்ந்து 3 நாளா எக்ஸாம் இப்ப நியரிங் ஆயிட்டு இருக்கு. சோ எக்ஸாம்ல வந்து உள்ள அலோ பண்ணணும்னா நீங்க ஃபீஸ ஃபுல்லா கட்டணும்னு ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு. சோ அதனால இந்த பொண்ணு எவ்வளவு போராடுறாங்க, அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் காரணத்துல கூலி வேலை பாத்துக்காங்க, ஃபீஸ் கட்ட முடியல சரியா அந்த பொண்ணாலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளாஸ விட்டு வெளியே அனுப்புறாங்க. அவங்களோட கிளாஸ் டீச்சரான ஜெனிஷா அப்படிங்கிற ஒரு லேடி. சோ ஃபர்ஸ்ட் டே வெளியே அனுப்பப்படுறாங்க. செகண்ட் டே வந்து அசிங்கமா அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் டே இன்னும் படுமோசமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவளோட ஜாதி பெயரை சொல்லியும் அந்த பெண்ணையும் எல்லாருமே அறுவறுப்பா அசிங்கப்படுத்துறாங்க ஜெனிஷா அப்படிங்கிற லேடி. சோ இவங்க ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றத பார்த்தா, இந்த லெக்சரருக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர், ஃப்ரம் தி ஹெச்ஓடி கிட்ட இருந்து பிரஷர் வருது. அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஏன் பிரஷர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் திரு டி லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவர்கிட்ட பிரஷர் வருது. சோ என்னன்னா, ஃபீஸ் கட்டாதவங்களை வந்து நீங்க எப்படியாச்சும் ஃபீஸ் கட்ட வச்சிடணும் அப்படிங்கிற பிரஷர் உங்களுக்கு. அவருக்கு ஏன் பிரஷர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ட் சேர்மன் திரு டி ஆனந்த் அப்படிங்கிட்ட பிரஷர் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. சோ சேர்மன் கிட்ட இருந்து பிரஷரு, எல்லாரும் ஃபீஸ் கட்டணுன்ற பிரஷரு, பிரின்சிபலுக்கு போகுது, ஹெச்ஓடிக்கு போகுது, லெக்சரருக்கு போகுது. அவங்க இந்த பசங்க சரி ஹேண்டில் பண்ண தெரியாம, இதை சொல்ல தெரியாம, இதை பண்ண தெரியாம அவங்க வந்து அசிங்க அசிங்கமா ஜாதி பேர் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. கரெக்டா நேத்தி 30/3/2022 அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. காலேஜ் முடிச்சு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, எங்கிட்ட பணம் இல்லைன்றது அவ்வளவு பெரிய குறையா நான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன், அது என் ஜாதி பேர்லாம் வச்சு அப்படி பேசுறாங்க சொல்லிட்டு மனசு ரொம்ப வருத்தப்பட அந்த பொண்ணு பேசியிருந்துருக்காங்க. அந்த பொண்ணு பேசிட்டு வைக்கிறாங்க. வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு செய்தி வருது, என்னன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இதான் காரணம் சொல்லப்படுது. நேத்தி வரைக்கும் இந்த அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. இதற்கு காரணம் யாரு என்னன்றது தெரியாமலே இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு இந்த நோட்ஸ் எழுதி வைக்கவே படவே இல்லைன்னு சொல்லி தகவல் சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து அந்த மொத்த காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களும் இறங்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய போட நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் சேர்ந்து கொடுத்த டார்ச்சர் தான் இந்த பொண்ணு இறப்புக்கான காரணம் சொல்லப்படுது. சரிப்பா, இந்த பொண்ணு மட்டும்தான் அப்படி பண்ணப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லயும் இதே மாதிரி பல மாணவர்கள் மாணவிகள் வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தகவல் சொல்லப்படுது. இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு நடவடிக்கை, ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படிங்கறதுனால இந்த பொண்ணு விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு சாயங்காலமா தான்
அந்த பிரின்சிபல் அந்த சாரி அந்த சேர்மன் அந்த பிரின்சிபல் அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் மூணு பேர் மேல வழக்கு பதிவுப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. சரிங்க, இப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நண்பர் சொன்ன விஷயம் எப்படி வந்து கிராமத்துக்குள்ளேயோ இல்ல குக்கான இடத்துலயோ போயிட்டு ஒரு ஒரு காலேஜ் கட்டுறது எப்படி பொன் முட்டை இடற வாத்துன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி சொன்னீங்களா. என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி, ஒரு குடும்பத்துல முதல் பெண் பட்டதாரி படிக்கிறா அப்படின்னா, இல்ல முதல் பட்டதாரி உருவாகிறா அது ஆணா இருந்தாலும் சரிதான், அதே மாதிரி ஒரு எஸ்சி அதாவது அவங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து ஒரு பெண் படிக்கிறாங்க ஒரு ஆண் படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பெண்கள் ஆண்கள் படிக்கும் போது அது முதல் பட்டதாரியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அரசாங்கமே, ஏன்னா இந்த காலேஜ் சீட்டு கொடுத்திருக்கு இந்த இந்த பசங்களுடைய படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில அரசாங்கம் பணம் கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தாரு. சோ அரசாங்கம் வந்து இவங்க ஃபீஸ் ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம இவங்களும் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இருந்து பணம் வாங்குவாங்க. சோ ஒரு கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து கொஞ்சம் ஃபீஸ் வரும், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபீஸ் வரும். சரிங்க, இப்ப இந்த அரசாங்கத்துல வர ஃபீஸ் ஒட்டு மொத்தமா வந்துருமா அப்படின்னு கேட்டா, இந்த ஃபீஸ வந்து கொடுக்கக்கூடிய டிஇஓ லெவல்ல இருக்காங்க மக்கள், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரா இருக்கட்டும், அது கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி வர எல்லாருக்கும் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன அந்த பசங்கிட்ட காசு வாங்காமலா இருக்க, ஃபீஸ் தான் நீ வாங்குறல்ல, இப்ப எக்ஸ்ட்ரா தானே உனக்கு அப்படிங்கறதுனால அந்த பில்லு போடப்பட்டு அது வந்து டிஓ லெவல்ல போயிட்டு அதுல இருந்து அவங்க ஒரு கமிஷன், அது கீழே ஒருத்தர் கமிஷன், அது கீழே ஒருத்தர் கமிஷன் சொல்லிட்டு அந்த டிஓ லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கமிஷன் எடுக்கப்பட்டு கடைசியா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு 50-55% அமௌண்ட் வந்து காலேஜுக்கு வரும் தகவல் சொல்லப்படுது. சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஓ லெவல் ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஜுகேஷன் ஆபீஸருக்கும் நல்ல லிங்க் இருக்கும், நல்ல கொலாபரேஷன் இருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கத்திலிருந்து வர பணத்தை எல்லாம் பிரிச்சு பங்கு போட்டுக்கிறதுல தப்பு பண்றதுல ஒரு கூட்டாளித்தனம் சொல்லலாம், சுருக்கமா சொல்ல போனோம். சோ அதனால வந்து என்ன சொன்னார்னா, இது எல்லாமே வந்து ஒரு பொன் மூட்டை இடற வார்த்தை சார், நீங்க வந்து கிராமத்துல நீங்க ஒரு காலேஜ் கட்டுறீங்க அப்படின்னா சும்மா கட்டல சார், ஏன்னா இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்ட் பண்றான் அப்படின்னா அது தேவையெல்லாம் பண்ண மாட்டான் ஒருத்தர். கிராமத்துல இருந்து நீங்க வந்துங்க நேர்ல வந்து படிங்க, நீங்க படிங்கன்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்றது, ப்ரொமோஷன் பண்ணி வரந்தவனே சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு நல்ல வார்த்தையை பேசி தேனொழுக பேசுறது, உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உள்ள சேர்ற வரைக்கும் தான் கஷ்டம், சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ ஏன்னா இந்த ஃபீஸ் கட்டினா கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாது, சர்டிபிகேட்டா உள்ள மாட்டிட்டு இருக்கும். இவங்க கிட்ட இருந்து ஃபீஸ் ஒரு பக்கம் வாங்குறது இல்லாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு ஒரு பக்கம் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இவங்களுடைய ஒரே மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களை சேர்க்கறது மட்டும்தான் மோட்டிவா இருக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க எல்லா காலேஜஸ்லயும் வந்து இதுக்குனே தனியே ஒரு மார்க்கெட்டிங் டீம் போடுவாங்க, ஏஜென்ட் இங்க இருப்பானுங்க, இதுவங்க போயிட்டு வந்து ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணுவாங்க, மைக் அடிச்சு பேசுவாங்க, ஒரு இது நடத்துவாங்க, ஒரு கேம்ப் நடத்துவாங்க, நடத்தி அந்த பசங்களை உள்ள கொண்டு வந்து படிக்க வைக்கிறது அவங்க வேலையா இருக்கும். உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் காசு வர்றது, இதுதான் அவருடைய ஒரு டெக்னிக் அப்படின்னு சொன்னாருங்க. இப்ப இந்த சுபாஷ் கதையை எடுத்துக்கிட்டாலுமே இந்த பொண்ணு ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு பெண்ணு, அவங்க குடும்பத்துல கண்டிப்பா முதல்பட்டதாக இந்த பெண்ணு தான், அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான், இவ்வளவு சலுகைகள் இருக்கும் பட்சத்துல நிச்சயமா இந்த பெண்ணுடைய ஃபீஸ கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. கொடுத்திருக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும் இருக்கிறதையும் இல்லாம இந்த பொண்ணுகிட்டையும் ஃபீஸ வாங்கியே தீர்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு இன்னும் 2024 டாக்டர் எஸ் சுபாஷினி பிபிடி அப்படின்னு ஆக வேண்டிய ஒரு பெண் இன்னைக்கு உயிரோடு இல்லாம போயிட்டாங்க. சோ இதற்கான மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேராசை பிடித்த இந்த மாதிரி காலேஜ் கட்டி வச்சுக்கிட்டு பணம் தான் பிரதானம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மார்க்களாலதான் இன்னைக்கு இந்த பொண்ணு இறந்து போனாங்கன்றது ஓபனா தெரியுது மக்களே. சோ இந்த மாதிரி இன்னும் பல காலேஜஸ் இருக்கிறாங்க, பல காலேஜஸ் நம்மளே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம். இன்னும் சில காலேஜஸ் பாத்தீங்கன்னா அடுத்த செமஸ்டருக்கான ஃபீஸே இப்ப நீ கட்டினா மட்டும்தான் நான் உள்ள சேர்த்துப்பேன்னு சொல்லி சில காலேஜஸ் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு விபிஎம் காலேஜ் சொல்லலாம், அந்த காலேஜ் தான் பாத்தீங்கன்னா அடுத்த செமஸ்டர் காசு இப்ப நீ கட்டினாதான் இந்த எக்ஸாம் எழுதணும் சொல்லிட்டு அப்படி பேசின ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி ஃபீஸ் வாங்கியே தீர்வோன்ற காலேஜஸ் நடந்து இயங்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா. என்ன இந்த பொண்ணு இறந்து போனாங்க விஷயம் வெளியே வந்துருச்சு, பல பெண்கள் அவங்க இறக்காம இருக்கிறாங்க விஷயம் வெளியே வராம இருக்குதான் சொன்ன மக்களே. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்றத பொறுத்திருந்தான் பாக்குறோம். நன்றி, வணக்கம்.